ய உருவென்னு வானோர் கலங்கியோட இருந்த வம்மானதிடம் தெரிந்தவேயின் நெறிந்தவேயின் உழையுள் நின்னு நீழ் நெறிவாயு திரிந்தவானை சிவடு பார்க்கும் சிங்கவாள் குன்னமே இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் இப்படி பல பாடல்களில் நாம் யானையைப் பத்தியும் சிங்கத்தை பத்தியும் புலிய பத்தியும் அடர்ந்து வளர்ந்து கிடக்கிற மரங்களைப் பத்தியும் பார்த்து வந்திருக்கோம் இதெல்லாம் எதுக்கு திருமங்காழ்வார் விடாம பாடிட்டு இருக்காங்கன்னா இந்த திவ்வதேசத்திலே திரியக்குகளுக்கு கூட ஓடி ஆடி சஞ்சாரம் பண்ணுகிற விலங்கினத்துக்கு கூட பகவானிடத்திலே பக்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ஒரு சிறுவன் பக்தி பண்ணின இடம் இல்லையோ அந்த சிறுவனாலே திருத்தப்பட்டுத்தான் யானைகளும் சிங்கங்களும் புலிகளும் இங்கே திரியலாமா இருக்கும் இப்போது நாம் சத்திரவட்ட நரசிம்மருடைய ஆஸ்தான வாயிலில் இருக்கிறோம் சத்ரவட்டம்

இசைத்து பாடி சங்கீதத்துக்கு பகவானை மயங்கச் செய்வோம் என்று நினைத்து கொண்டு பெருமாளுக்கு புன்னாடி பாட்டு பாடினார்களாம் ஆனால இந்த திருத்தலத்தில் எம்பெருமான் அந்த கோபம் சற்று குறைய சங்கீதத்தை கேட்டு அவர்கள் சங்கீதம் ரொம்ப நன்னா இருந்தபடியாலே தானும் இடது கையாலே தாளம் போட்டு கொண்டு சேவை சாதிக்கிறார் திருமங்கியாழ்வாருடைய பாசுரம் எதற்கும் எது கலங்காமல் போனாலும் கல்லாக இருந்தாலும் சங்கீதத்துக்கு கலங்கும் மேலும் பகவானே சங்கீத பிரிய நொல்லு நைவளமொன் நம்மை நோக்கா இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் கனமும் மண்ணும் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழைய ரெண்டு நான்கு தோளும்னு திருவங்கியாழ்வாருடைய போச்சனம் நைவளம் நட்டப்பாடை நாட்டக்குறிஞ்சி அப்படிங்கிற பண்ணிசைத்து பெருமாளே பாடியிருக்கார் ஒரு தடவை பரகால நாய்க்குங்கிற திருமங்கியாழ்வாருடைய உள்ளத்தை பறிக்கணுங்கிறதுக்காக வயலாளி மனவாளனே பாடு பாடியிருக்கார் ஆனா இங்க கொஞ்சம் மாறி போச்சு ஹூ ஹூ கந்தர்வர்கள் பெருமானுடைய கோபத்தை தாங்கள் பாடுகிறார்கள் நம்மாழ்வார் சாதிக்கிறார் பத்தியினுழாய் பரமீசனே வந்தன் கண்ணுழாய் நெஞ்சுழாய் சொல்லுழாய் ஒன்னு சொல்லாயேன்னு பாசுரம் பகவானே பண்ணுளான் பண்ணுன்ன ராகங்கள் பண்ணுளான் ராகங்களுக்குள்ளே இருக்கிறான் கவி தன்னுழாய் பாடப்படும் பாடல்களுக்குள்ளேயும் சேவை சாதிக்கிறான் அதனால ஹாஹா கந்தர்வர்கள் பாடின இசையிலே இருக்கிறான் அழ்வாறும் இடத்திலே தெரிவித்தார் நான்கு வேத பயனென்கோ நுடங்கு கேள்வி இசையென்கோ கேள்வி இசையே எம்பெருமான் தானே உலகத்துல எதுதான் இசைக்கு மயங்காமல் இருக்கும் ஹாஹா ஹூ கந்தர்வர்கள் பாட இசைக்கு மயங்கி இப்போது நாம் அழகிய உருவத்தோடே பெருமாளை சேவிக்கிறோம் நான்கு திருக்கரங்கள் வலது மேல் திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு இடது கீழ்த்தரத்தாலே தன்னுடைய தொடையிலே தாளம் போட்டு கொண்டு வலது கரத்தாலே அபயப்பிரதானம் பண்ணிக்கொண்டு பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் சத்திரவட்டம் ஆலமரத்துக்கு கீழே சேவை சாதிக்கிறபடியால் சத்திரவட்ட நரசிம்ஹர்னே பெருமானுக்கு திருநாமம் ஆச்சரியமா பெருமாளை சேவித்துக் கொண்டோம் இப்போது ஏழாவது அத்தியாயத்தை இவ்வெம்பெருமானாஸ்தானத்திலேயே பூர்த்தி பண்ணிடுவோம் நாம் இப்ப முப்பதாவது ஸ்லோகத்தை அடைந்துள்ளோம் முப்பதாவது ஸ்லோகத்தோடே ஏழாவது அத்தியாயம் முற்று பெறுகிறது இங்கே யாராராக அவர் சேவை சாதிக்கிறாரோ அததாக என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு தான் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் கீழே ஒரு ஸ்லோகத்தை விண்ணபிச்சே ஜராமரண மோக்ஷாய மாம் ஆசிரித்த யதந்தித்தே அந்த ஸ்லோகத்திலே பிரம்மம் அத்தியாத்மம் கர்மம் என்று கைவல்யார்த்திகள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றை பத்தி கண்ணன் உரைத்தான்னு பார்த்தோம் அதுலேயே இன்னும் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதையும் தெரிவிக்கிறேன் அதற்கடுத்தது இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் ஐஸ்வர்யார்த்திகள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூணு அவர்கள் மூணுன்னு அதேதான் எது அவர்களால அடையத்தகுந்தது எது விளக்கத்தகுந்தது எது செய்ய தகுந்தது என்கிற மூனையும் தெரிஞ்சுக்கணும்னு போகிறார் அதோடு இல்லாமல் இந்த முப்பதாவது ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதியாலே மூவருக்கும் பொதுவாக கடைபிடிக்கப்பட வேண்டியவை அதாவது ஐஸ்வர்யார்த்தியும் இதை பண்ணணும் கைவல்யார்த்தியும் பண்ணணும் பகவல் லாபார்த்தியும் பண்ண வேணும் என்பது முப்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை ரெண்டா பிரிச்சினுடனும் முதல் பாதி ஐஸ்வர்யார்த்திக்காக ரெண்டாம் பாதி எல்லாருக்குமாக இன்னும் கேட்டா முதல் பாதியிலே முதல் ரெண்டு சொற்கள் மட்டும்தான் ஐஸ்வர்யார்த்திக்காக அதுல வரப்போல மூணாவது சொல்லே மூவருக்கும் பொதுவானதுதான் மறுபடியும் ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னான்னு பார்ப்போம் சாதிபூத அதி தெய்வம் மாம் மாம் என்னை ஏ விதுகு எவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்களோ இந்த எவர்கள்ங்கிறது கீழே சொல்லப்பட்ட ஏ விதுகுவை காட்டிலும் வேறுபட்ட எவர்கள் கீழே சொல்லப்பட்டவர்கள் கைவல்யார்த்திகள் இப்போது சொல்லப்படுமவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள் ஐஸ்வர்யார்த்திகள் பகவானை என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒத்தொத்தரும் பெருமாள்ட போறோம் நமக்கு என்னென்ன வேணுமோ அத அதுக்கு தகுந்தா போலதான அவரை நாம புரிஞ்சுக்க போறோம் அதனாலதான் கண்ணனும் மாத்தி மாத்தி சொல்லுகிறான் சாதிபூத்த அதி தெய்வம்மாம் அதிபூத தன்மையோட கூடியவனாய் என்னை தெரிந்து கொள்வாய் அதி தெய்வத்தன்மையோடு கூடியவனாய் என்னை தெரிந்து கொள்வாய் நான் அதிபூதம்னா என்ன அதி தெய்வம்னா என்னன்னு சொல்லலை கீழே அதை ஜாக்கிரதையத்தான் சொல்லியிருக்கேன் வார்த்தைகள் மட்டும்தான் இதில் உள்ளன இனி வார்த்தைகளுக்குண்டான பொருள் மேலே என்னன்னு நாம பார்க்கலாம் அதிபூத தன்மையோடு கூடியவனாய் அதிதெய்வத்தன்மையோடு கூடியவனாய் ஐஸ்வர்யார்த்திகள் என்னை புரிந்து கொள்ள வேணும் இது ஒரு பகுதி தனியா பிரிச்சிருங்க ஏன்னா இந்த ரெண்டு மட்டும்தான் ஐஸ்வர்யார்த்திகள் எப்படி பகவான தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கு அதற்கடுத்தது அதி யஜ்யம் மாம் ஏ விதுகு என்னை அதி யஜத்தன்மையோட கூடியவனாய் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதி யஜத்தன்மைங்கிறது மூவருக்குமே பொது யஜ்யம்னா என்ன யஜ தேவ பூஜா சொல்லுகிறார்களோ நித்திய நைமித்திக கர்மங்கள் அதத்தான் கண்ணன் இங்க சொல்றான் இத கீழே பல நாளா வந்திருக்கோம் சந்தியாவந்தநாதி கர்மங்கள் பஞ்ச மகா யஜ்யம் போன்றவை யஜ்யசப்தத்துக்கு பொருள் நமக்கு வீட்டுல வாழ்ந்து இருக்கிறதுனாலே பஞ்ச சூனைகள்ங்கிற பாபம் ஏற்படும் அதற்காக பஞ்சயா யஜ்யங்களை பண்ணணும் அடுப்பெரிய இடத்திலே தண்ணீர் பாத்திரம் இருக்கிற இடத்திலே ஆட்டு உரல் இருக்கிற இடத்திலே அம்மி இருக்கிற இடத்திலே விளக்குமாறு இருக்கிற இடத்திலே இந்த அஞ்சு இடத்துலயும் சூக்மமான கிருமிகள்லாம் நாசம் இருக்கு அதை கொன்ற குற்றம் நித்தியப்படி நமக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்குத்தான் பஞ்ச சூனைகள்னு சொல்லுவா அந்த குற்றம் போவதற்கு இந்த இத்தனை இடத்துலயே நீங்களே யோசிச்சு பாருங்க மிக்சர் வச்சுக்கிறோம் கிரைண்டர் வச்சுக்கிறோம் நான் அம்மி குழவின்னு ஏதோ ஒன்னு சொன்னேன் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு மாடர்ன் வேர்ல்டோ இல்லையோ என்ன விஞ்சி மாறிப்பட போகுது இப்போ கிரைண்டர் ஆயிருக்கும் மிக்சி ஆயிருக்கும் அதுல இருந்தாலும் கிருமிகள்லாம் நாசம் அடைஞ்சுதான் இருக்க போறது அப்ப நாம இது எந்த காரியத்தை பண்ணாலும் நமக்கு மகா பாதகங்கள் நமக்கு பஞ்ச சூனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதை போக்கிக்கிறதுக்காகத்தான் பஞ்ச மகா யஜம்னு பண்ண வேண்டும் தேவ யஜம் மனுஷ யஜம் பித்ரி யஜம் பிரம்ம யஜம் பூத யஜம் இது இத்தனையுமே முன்னாடி விளக்கமா நாம பார்த்துருக்கோம் நித்தப்படி எப்படி பண்ண முடியும்ங்கறதை இந்த ஐந்து யஜங்களை விடாமல் செய்ய வேண்டும்